సర్వత్ర గోవింద నామ సంకీర్తనం గోవింద గోవింద జానకీకాంత స్మరణం జయ జయ రామ రామ గణేశాది సమస్త దేవతలకు జయ ప్రహ్లాదాది సమస్త భాగవతులకు జయ గోరేందాది సమస్త సద్గురుమండలికి జయ సద్గురు గోపాలకృష్ణ మహారాజకి జయ బుల పుండలీకా వరదే హరి విఠల జయ వీరాంజనేయ మూర్తికి జయ స్వామీ శరణమయ్యప్ప జయ చైతన్య మహాప్రభుకి జయ కలిసంతరణం భవసాగర తరణం இப்ப ரெண்டு வருஷமா நம்ம பட்ட சமங்களை அதுலேருந்து உதாரண வாரத்துக்கு விடுவிக்கிறதுக்காக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த பகவான் நாம மந்திரத்தை லோக முழுக்க ஜபிக்கிற மாதிரி நம்ம கடையநல்லூர் ராஜகோபால பகதர் ஏற்பாடு பண்ணிருக்கார். பல லட்சங்கள் கோடிகளை பண்ணணும்னு தாண்டணும்னு கண்டிப்பா தாண்டுவோம். இதை தாண்டினா என்ன பலன்னாக்கா அதுதான் நாம மகிமை. நாமாவதனால என்ன நடக்காதுனாக்க எது வேணா நடக்கும். பகவன் நாமா வந்து எங்க வேணா பகவத் தர்சனம் கிடைக்கும், பகவத் சாட்சாத்காரம் கிடைக்கும், பகவத் பக்தி சித்தியாகும். சச்சங்கள்ல போய் நம்ம இன்னும் இந்த ஜென்மா உத்தாரணம் பண்ணதுக்கு நம்ம கீழே கோடி குலா உத்தாரணம் சொல்லுது. நாம ஜகேதி நாம ஜகேதி கோடி குலா உத்தாரம் அப்படின்னா நம்ம வம்சாவளிய நமக்கு உத்தாரணம் பண்ணனா பகவன் நாமா தான். அதுக்கு ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு, இதிகாச புராணங்கள் நிறைய இருக்கு, பக்தாரோட சரித்திரங்கள் இருக்கு, பாகவதாரோட சரித்திரங்கள் இருக்கு. நம்ம நிதர்சனமா இப்ப பார்த்து இருக்கிறது நம்ம சத்குரு கோபாலகிருஷ்ண பாகவதர் பார்த்திருக்கோம், புதுக்கோட்டை சஞ்சீவ் பாகவதர் பார்த்திருக்கோம், இன்னை தேர்தலில் நரசிம்மண்ணா, ராமானந்த சுவாமி கிருஷ்ண பிரேமி அண்ணா, மருதானந்த சத்குரு சுவாமிகள், இன்னும் பல பரிவார பல பாகவதால் இன்னைக்கு அந்த பகவன் நாமாவை அனுஷ்டானமா வச்சுருக்கா. நித்திய மஞ்சூர்த்தி நித்திய சாங்காலானா டோலோசுகம் பகவானுக்கு ஆராதனை. அந்த பகவன் நாமா என்ன பண்ணணும்னாக்கா பிரஹ்லாத நாரத பராதர பண்டிகாசாம்பரீஷ சுப்ரசோமுக பீஷ்மதாலுக்கான ஸ்லோகம் சொல்றமே, பிரஹ்லாதன்லேருந்து ஆரம்பிச்சு விபீஷணன் வரைக்கும் எல்லாம் இந்த உத்தாரணம் ஆனதுக்கு காரணமே பகவன் நாமா தான். பிரஹ்லாத சரித்திரம் எல்லாரும் கேட்டிருக்கோம், விபீஷண சரித்திரம் ராமாயணத்தை கேட்டுருக்கோம், இதை தவிர்த்து துருவ சரித்திரம் கேட்டிருக்கோம், திரௌபதியோட சரித்திரம் கேட்டிருக்கோம், கஜேந்திர மோட்சம் கேட்டிருக்கோம். இவ எல்லாமே இவரல்லாஹிதரனோ நானினகே அண்ணனோ அவெல்லாம் காப்பாத்தனியப்பா என்ன காப்பாற்ற மாட்டானு கேட்கறதுக்கு காரணம் பக்தி, பகவத் பக்தி, பகவன் நாமா தான். என்ன அது ஒண்ணுதான். இந்த கலியில நம்மளை உத்தாரணம் பண்ணும் கலவு கல்மட தித்தானாம் பாபட்ட உபஜீவீனாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். இந்த கலியில ஸ்வஸ்தமான ஒரு எண்ணங்களை வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். அதுதான் கலியோட கலி உபாதை. இது வேற ஒண்ணுமே காரணம் இல்ல. பாபட்ட உபஜீவினாம் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பண்ற கர்மால காமம் லோபம் மதம் மாத்திரம் எங்கேந்தாலும் பாபங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேண்டாம்னாலும் ஒட்டிக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்மாவெல்லாம் விதிபக்தா பண்ணணும், சந்தியாவனம் வேலையோடு பண்ணணும், சாரதம் வேலையோடு பண்ணணும், நன்னா மந்திர உச்சாரணத்தை வச்ச நன்னா வேற விற்பனைகளை கூப்பிட்டு பண்ணணும்னாக்கா அதுல ஏதானும் லோபம் ஏதானும் வந்துடுறது. ஏதாவது விதிக்ரியா விஹீனானு கூப்பிட்டு இந்த கர்மாவை தான் விதிபக்தா பண்ண முடியல. விதிபக்தா பண்ணாம விதியே கிரியாவிஹீனானாம் இவாளுக்கு கதியே கிடையாது. என்ன ஏதானும் விதி கிரியாவிஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் சொல்லுறா. ஆனா கர்மாவை விடப்படாது. கலி இந்த உபாதைகள் நிறைய இருக்கும், நமக்கு நிறைய உபாதைகள் வரும், நிறைய தரங்கங்கள் வரும். ஆனா இதெல்லாம் உத்தாரணம் பண்றதுக்கு ஒரே வழின்னா பகவன் நாமா தான். பகவன் நாமா என்ன செய்யாதுன்னே கிடையாது. என்ன பெரியவாழ்லாம் என்ன பண்றானுக்கா காத்தால இருந்தா கொஞ்சம் ஊற்றி மத்தியானம் வந்து மந்திரங்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்றது, சாயங்காலமான திவ்யராமம் டோலசம் அடுத்த நாள் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் இப்படி வெஞ்சிட்டு இருக்காருமே அனவர்தம்
பகவன் நாமாவை சொல்லிண்டே இருக்கணும். இதுதான் வழி. பெரியவா காட்டின ராஜபாட்டை பெரியவா போட்ட வழி. சக்கனே ராஜ மார்க சந்துல தூரனேவோ மனசா. வேற ஒரு வழியை நம்ம தேடவே வேண்டாம். பெரியவாள்லாம் போட்ட ராஜபாட்டையில அப்படி போனா போறோம். அவ பாடின பாட்டுகளை பாடிட்டே இருந்தா போறோம். கண்டரு அக்னி தேவனகும் காலிர யமிகளு பூமி தேவிக்கும் வண்டிர கூடு காகுலக்கும் நின்றுதாமு விஷ்ணுலக்கும் மோகர சீலு வாரி வாரிக்கும் ஈ பண்ட யுகமுன தாமுதேயோ நாபமே கூடவச்சு. இந்த பிரமாதமான சரீரம் நம்ம வளர்த்துருக்குமே, சென்டர் போட்டு விபூதி எடுத்துட்டு திலக்கம் விட்டு சந்திரத்தை பூச்சிட்டு இஸ் கோயிங் டு பி ஃபீஸ்ட் ஆஃப் ஃபயர் ஒன் டே. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றா. காலில யமிகளு பூமி தேவிகின், இந்த உடம்புல இருக்க எலும்புகள்லாம் வந்து பூமாதேவிக்கு தான் போகிறது. அங்கே போய் எரிக்க போறா, எவனாலும் நல்ல பொண்ணையா இருந்தாலும் கொண்டு அதை கிடைச்சி எங்கேயானும் சமுத்திரத்தை கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பொண்ணு வேணும், நல்ல பொண்ணுக்கு அதுக்கு அதுதான் கோடிக்குலாம் உத்தாரணம் சொல்லிருக்கா. அந்த பகவன் நாம சொன்னா தான் இதெல்லாம் நடக்கும். வண்டிர கூடு காகுலகும், ஏதாவது நம்ம ஓடுகீடு மிச்சம் இருந்தாலும் அந்த ஜலம் இருந்தால் அந்த காக்காகள் அந்த தீர்த்தத்தை சாப்பிடுமா, அதுதான் அந்த ஓடு பிரயோஜனம். நின்றுதனமுனிஷ்டுலகும், சஞ்சீவ் பகவதர் சொல்லுவார், நம்மளுதுன்னே 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 எடுத்து வைப்பா, பிற்காலத்துக்கு தான் நம்மளுது இல்லாமல் போயிடும். ஒரு புடி மண்ணை இங்கேருந்து போகிறதே கொண்டு போக முடியாது. நம்ம ஈ வண்ட யுகமுன்னா தாமு ஜெயசீன நாமமே கூட வச்சனும். சுக்ருதம் துஷ்கிருதம் செய்வ கச்சந்தம் அனுகச்சதி. இந்த பகவன் நாமா ஒண்ணுதான் கூட வரணும். ஸ்லோகங்கள்லாம் கர்ஜன பண்ணிட்டு போயிருக்கா. அல்லல் வினை வாராது மரளி துதேறிடாது அப்படின்னு ஓம் சரவண பவா என்று திருநீரை எடுத்து உச்சரித்தவர்க்கே கஷ்டப்படுத்தாது, பாபங்கள்லாம் நம்மளை சேரப்படாது, விசாசங்கள்லாம் நம்மளை அட்டப்படாது. இந்த ஜென்மா கரையிறனுக்கு ஓம் இந்த திருநீர் எடுத்து எடுத்துக்கிறது. ஓம் சரவண பவா என்று திருநீர் எடுத்து உச்சரித்தவர்க்கே அல்லல் வினை வாராது அப்படின்னு பூஜா விதானத்துல பகவானுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணோடனே அந்த பிரார்த்தனா சோகங்கள்லாம் வச்சிருக்கா. இதை விட அழகான ஒரு வழியே கிடையாது, இதை விட ஒசையான ஒரு விஷயமே கிடையாது. பகவன் நாமாவை பத்தி இன்னும் சொல்லிட்டு இருக்கணும் வாழினும் வறுமை கூறினும் நின்னது வாழ்க்கடல் மொழிய ஒழிவேணும்னு அருணகிரார் சொன்னார். நம்ம எப்பேற்பட்ட விபேவிய பாப்பரந்த ஸ்ட்ரீட் எம்எல்ஏ நாயர் பட் ஐ வில் நாட் கிவ் அப் டெல்லிங் யுவர் நேம் உன்னோட பேரை சொல்லாம இருக்கவே மாட்டேன்பா அதுக்கு நீ அருள் அவன் தாளே தெரியாமல் சொன்னார் அவன் தாளே அவன் அருளால் பணிந்து அதை அவனோட பகவன் நாமா துரத்துக்கு அவன் அருள் வேணும் எப்படின்னு கேட்டால் இந்த மூச்சு காத்து இருந்துட்டே இருக்கணும். இந்த மூச்சு காத்து இருந்துட்டே இருக்கணும், இந்த மூச்சு காத்து இருந்துட்டே இருக்கணும், இந்த சுவாசம் போயிட்டே இருக்கணும். அப்பதான் பகவானை சொல்ல முடியும், பகவான் நாமா சொல்ல முடியும். இந்த நாக்கு குளறப்படாது, காது கேட்கணும், கண்ணு பார்க்கணும், பகவான் நாமா வாய் வந்து பகவான் நாமாவை சொல்லணும், கால் கோவிலுக்கு போகணும். மேலி சாதர் ஓடு கேசேருமாறையாவும். இந்த மலினமான சரீரம், இந்த மலினமான ஜென்மா, இதற்குன்னு உன்னோட சந்நிதிக்கு எப்படிப்பா வருதுன்னு பெரியவாள்லாம் பாடிட்டு போயிருக்கா. ஆனால் இதெல்லாம் கடக்கணும். இந்த ஹவு டு கிளென்ஸ், ஹவு டு ரின்ஸ் அப்படின்னாக்க, இந்த பகவன் நாமா ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். பகவன் நாமா விடாமல் சொல்லுங்கோ, திருப்பி 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபு எடுத்து கொடுத்த மந்திரம் நமக்கு அந்த அஷ்டபதியில் 18வது அஷ்டபதியில் உபாங்க ஸ்லோகங்களில் மகாமந்திர குரங்கீரசாம் அப்படின்னு சொல்கிறான். மகாமந்திரமானது இந்த மாணவ நாமம், கேசவ நாமம், மகாமந்திரம் அதுதான் எல்லாரும் காப்பாற்றும். நின்னாகோ நின்ன அங்கையாகோ நின்ன தாமத பல வந்து இத்தரே சாகும்னு புரந்தரதாசர் பண்ண. உன் நாமாவை சொல்லிட்டா நீ வந்து காப்பாற்றுறப்பா, அதனால அந்த ராமாவை சொல்றதுக்கு எனக்கு பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் பாடுக்கா. அது பாடாத பெரியவாளே கிடையாது. அதனால இந்த எல்லாருக்கும் பக்தாளுக்கெல்லாம், உங்களுக்கு தெரியாததில்ல, உங்களுக்கு புரியாததில்ல, நீங்கள் கேட்காததில்ல, இருந்தாலும் திருப்பி திருப்பி அதை சொல்லி பார்த்துக்கணும் இல்லையா. அதனால ஒரு ரெண்டு வார்த்தை பகவானை பற்றி, பகவன் நாமா பற்றி, பாவதாவை பற்றி சொன்னேன். இது எல்லாரும் மனசில் உள்வாங்கிட்டு அனவர்தம்
நிலமும் சாயங்காலம் குழந்தைகளை வச்சிருந்து எல்லாரும் ஒன்னவரான ஒரு ஹரே ராம ஹரே ராம மந்திரத்தை சொல்லணும். சிடி ரெக்கார்ட் பரிவாரணம் கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல நிறைய இருக்கு, புராணங்கள் இருக்கு, உபன்யாசங்கள் இருக்கு, எல்லாத்தையும் 24 மணி நேரம் கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஆத்ம சுத்திக்கு சரீர சுத்திக்கு சோப்பு போட்டு வாசல் போடப்பட்டு பண்ற மாதிரி ஆத்ம சுத்திக்கு என்னன்னாக்கா நாம ஒண்ணுதான் கதி. அதனால இந்த ஆத்மாவை கடத்தேறணும், பவசாகரம் கடத்தேறணும், எல்லாரும் பகவான் நாம அனவரதம் கோடி கோடியா சொல்ற மாதிரி பிரார்த்திச்சுட்டு இந்த அவகாசத்தை கொடுத்த எனக்கு கடந்த ராஜகோபாலுக்கு நன்றி சொல்ற உரை சொல்லு விடைபெற்றேன். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த.